ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு சிஎஃப் அகாடமி. நம்முடைய இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏழாம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் இருக்கிற இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடப்பகுதியில் முக்கியமான வினாக்களை தான் பார்க்குறோம். இந்த வினாக்கள் பார்த்தீங்கன்னா, சமச்சீர் கல்வி புதிய பாடத்திட்டம் ஏழாம் வகுப்பு இயற்பியல் மற்றும் வேதியியல் முழுவதுமாக கவர் பண்ணியிருக்கிறனால நீங்கள் வேறு எதுவும் மறுபடியும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? பரப்பளவு. ஒரு முப்பரிமாண பொருள் வெளியில் அல்லது சூழிடத்தில் ஆக்கிரமித்து கொள்ளும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? கன அளவு அல்லது பருமன். ஒரு கொள்கலனில் ஊற்றக்கூடிய அதிகபட்ச திரவத்தின் பருமன் டேஸ் ஆகும். கொள்ளளவு. ஒரு கேலனுக்கு சமமான திரவத்தின் அளவு என்பது 3785 மில்லி. அதாவது ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது 30 மில்லிங்க, ஒரு குவார்ட் அப்படிங்கிறது ஒரு லிட்டர். ஓரலகு பருமனில் அப்பொருள் பெற்றுள்ள நிறைக்கு சமமானது அடர்த்தி. அதிக அடர்த்தி கொண்ட பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? அடர்வான அல்லது அடர்வு மிகு பொருள்கள். இதே குறைவான அடர்த்தி உள்ள பொருட்கள் வந்து தளர்வான அல்லது அடர்குறை பொருள்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. காற்றினுடைய அடர்த்தி 1.2 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். மண்ணெண்ணெயின் அடர்த்தி 800 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். தங்கத்தின் அடர்த்தி 19,300 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான சேய்மை தொலைவு என்பது 152.1 மில்லியன் கிலோமீட்டர். இதே அண்மை தொலைவு அப்படின்னா 154 மில்லியன் கிலோமீட்டர். ஒரு வானியல் அலகு அப்படிங்கிறது என்னன்னா 1.496×10^11 மீட்டர். சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீ எது? ப்ராசிமா சென்டாரி. அதாவது 268,770 வானியல் அலகு தூரத்தில் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4.22 ஒளி ஆண்டு. ஒளி ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவு என்னன்னா ஒரு ஒளியாண்டு. ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது எவ்வளவு தூரம், அதாவது ஒளி ஒரு ஆண்டில் எவ்வளவு தூரம் கடக்குது அப்படின்னா 1.46×10^15 மீட்டர் தூரத்தை கடக்கிறது. ஒரு பொருளின் துவக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? இடப்பெயர்ச்சி. ஒரு நாட்டிக்கல் மைல் தொலைவு என்பது 1.852 கிலோமீட்டர். ஒரு மணி நேரத்தில் ஒரு நாட்டிக்கல் மைல் தொலைவு கடக்க தேவைப்படும் வேகம் எவ்வளவு? ஒரு நாட் அப்படிங்கிற வேகம் தேவைப்படும். 5/18 மீட்டர் பர் வினாடி என்பது 1 கிலோமீட்டர் பர் மணி. முடுக்கத்தை அளவிட பயன்படும் சூத்திரம் எது? A=, அதாவது முடுக்கம் = V-U/T. ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தை பொறுத்து அதிகரித்து கொண்டே வந்தால் அப்பொருளில் ஏற்படும் முடுக்கம் என்பது நேர்முகம். இதே குறைஞ்சிச்சு அப்படின்னா எதிர்முடுக்கம். அதே அதிகரித்து குறைஞ்சது அப்படின்னா சீரற்ற முடுக்கம். வளைவரையின் சாய்வானது நேர்குறி மதிப்பை கொண்டு குறைந்து கொண்டே செல்கிறது எனில் அதன் முடுக்கத்தின் மதிப்பானது குறையும். இதே நேர்குறி மதிப்பை கொண்டு அதிகரிச்சது அப்படின்னா முடுக்கமும் அதிகரிக்கும். புவியீர்ப்பு விசை ஒரு பொருளின் எந்த புள்ளி வழியே செல்கின்றது? ஈர்ப்பு மையம். ஒரு பொருள் தனது ஆரம்ப நிலையினை தக்க வைத்துக் கொள்ளும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? சமநிலை. ஒரு
பொருளின் சமநிலைக்கு அதன் ஈர்ப்பு மையமானது குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட வேண்டும். கீழே விழுகின்ற மலைத்துளியின் வேகம் என்ன? 9 முதல் 10 மீட்டர் பர் வினாடி. பருப்பொருளின் அடிப்படை அலகு என்பது அணு. பேரண்டத்தில் முதன்மையாக காணப்படும் அணு ஹைட்ரஜன். பென்சிலின் முனையில் உள்ள கிராஃபைட்டில் உள்ள தனிமம் எது? கார்பன். ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அத்தனிமத்தின் மிக நுண்ணிய துகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? அணு. அணு என்பதுதான் பருப்பொருளினுடைய அடிப்படை அலகு. மூலக்கூறு என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் இணைந்து உருவானது. ஓசோன் மூலக்கூறில் உள்ள ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை 3. பிரிக்க இயலாத எளிய வேதிப்பொருள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? தனிமம். நீர் என்பது சேர்மங்களின் மூலக்கூறு. வயிற்றுப்போக்கில் சிகிச்சைக்காக பயன்படும் மருந்தில் கலந்துள்ள முக்கிய தனிமம் எது? பிஸ்மத். வெடிபொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் தனிமங்கள் மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ். விவசாயத்தில் உரங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கிய தனிமம் சல்ஃபர். கேலியம் அதிகம் பயன்படுத்தப்படுவது எங்கு? அலைபேசி தயாரிப்பில். இயற்கையில் கிடைக்கும் தனிமங்களின் எண்ணிக்கை என்ன? 94. இதே ஆய்வகத்தில் செயற்கையாக தயாரித்த தனிமங்களோட எண்ணிக்கை 24. தனிமம் என்ற சொல்லை முதன் முதலில் நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் யார்? ராபர்ட் ஸ்பாயில். அறை வெப்பநிலையில் நீர்மமாக உள்ள உலோகம் எது? பாதரசம். மென்மையான உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு சோடியம். அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் எது? புரோமின். வைரம் என்பது ஒரு வகையான அலோகம். உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு சிலிகான், ஆர்சனிக், ஆன்டிமனி, போரான். சேர்மங்களை எந்த முறையில் பிரிக்க இயலாது? இயற்பியல். தனிமங்களின் குறியீடுகளை முதன் முதலில் தகுந்த முறையில் பயன்படுத்தியவர் யார்? டால்டன். கார்பன் என்ற தனிமத்தின் லத்தீன் பெயர் என்ன? குப்ரம். நீர் மூலக்கூறில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை 2. உயிர் கொடுக்கும் தனிமம் என்று அழைக்கப்படுவது எது? ஆக்சிஜன். திண்மத்தை வெப்பப்படுத்தும் பொழுது திண்மத்தில் உள்ள துகள்கள் ஒன்றை ஒன்று பிரிந்து செல்லும், அதாவது விரிவடையும். பருப்பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதன் நிறையில் ஏற்படும் மாற்றத்தின் சதவிகிதம் எவ்வளவு? சுழியம். ஒரு கார்பன் அணு 2 ஆக்சிஜன் அணுக்கள் கொண்ட சேர்மம் கார்பன் டை ஆக்சைடு. IUPACயின் விரிவாக்கம் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. அணுவின் சராசரி விட்டம் 1 × 10⁻⁹ மீட்டர். பென்சில் முனையில் சராசரி விட்டம் எவ்வளவாக இருக்கும்? 1 × 10⁻²⁰ மீட்டர். இரத்த சிவப்பணுவின் அளவு 1 × 10⁻⁴ மீட்டர். வைரஸின் அளவு 1 × 10⁻⁶ மீட்டர். 1 மீட்டர் என்பது 1 × 10⁻⁹ நானோமீட்டர் அல்லது NM அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தூசி மற்றும் துகள்களின் சராசரி விட்டம் 1 × 10⁻⁷ மீட்டர். ஜே.ஜே. தாம்சன் அணு கொள்கையின்படி தர்பூசணி பழத்தின் விதை என்பது எதிர் மின்னூட்டம் கொண்டது. அணுவின் எதிர்மின் சுமை பெற்ற துகள்கள் ஆன எலக்ட்ரான்கள்
காணப்படுகின்றன என்பதற்காக தாம்சன் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது? 1906. ரூதர்ஃபோர்டு அணு கொள்கையின்படி அணுவின் பெரும்பாலான பகுதி வெற்றிடம். ரூதர்ஃபோர்டு அணு கொள்கையின் அணு மாதிரி வெளியிடப்பட்ட ஆண்டு 1911. அணுவில் நேர் மின்னூட்டம் பெற்ற துகள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? புரோட்டான்கள். அணுவில் மின் சுமை அற்ற நடுநிலை துகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? நியூட்ரான்கள். நியூட்ரானின் நிறை என்பது 1.6749 × 10⁻²⁻ கிலோகிராம். ஆக்சிஜன் அணுவில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 8. போரான் அணுவின் சேர்க்கை 5P5E6N ஆற்றல் மட்டங்களை கொண்டது. அலுமினியத்தின் நிறை எண் எவ்வளவு? 27. சோடியத்தின் அணு எண் 11. பறக்கும் பலூன்களில் நிரப்ப பயன்படும் வாயு எது? ஹீலியம். வாழைப்பழத்தில் உள்ள தனிமத்தின் பெயர் என்ன? பொட்டாசியம். ஒரு அணு எண்களையும் வெவ்வேறு நிறை எண்களையும் கொண்டவை ஐசோடோப்புகள். எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா டியூட்ரியம் மற்றும் ட்ரிடியம். ஒரே நிறை எண்களையும் வெவ்வேறு அணு எண்களையும் கொண்டவை ஐசோபார்கள். எடுத்துக்காட்டு கால்சியம் மற்றும் ஆர்கான். கால்சியம் தனிமத்தின் இணைத்திறன் 2. இந்த வீடியோ மூலமா 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடப்பகுதியிலுடைய முக்கிய வினாக்களை பார்த்தோம். நம்முடைய அடுத்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற உயிரியல் பாடப்பகுதியில் இருக்கிற முக்கிய வினாக்களை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.